ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் கார்னர். இன்றைக்கி வேஸ்ட்டாக போன கார்ட்போர்ட் பைப் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சே ஒரு குட்டி கிராஃப்ட் பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக வந்து நான் கிளே யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமான கிளே இருந்தால் போதும், அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் எப்போவும் யூஸ் பண்ணுறேன், கிரியேஷன் கிளே, ஆர்ட்ரே கிளே. ஓகே, அடுத்து வந்து இந்த கிளே வந்து ஒரு கீழே வந்து வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு லீஃப் ஷேப்க்கு நான் கட் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து ரெடிமேடாக லீஃப் கட்டர் இருந்துச்சு, அதனால் அதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லீஃப் கிளே கட்டர் இருக்கும்ல என்கிட்ட, அதில் வந்து சின்ன சைஸாக எடுத்து நான் கட் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா கையில் ஓவர் இந்த மாதிரி அப்பியா ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு நடுவில் வெயின்ஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது இருக்கிறனால நான் கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணிவிட்டேன். நிறைய லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த பைப் எடுத்துக்கோங்க, கார்ட்போர்ட் பைப்பு. அதுக்கு மேலே வந்து ஹெட்பேட்டில் ஃபெபிகால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. திக்காக எடுத்துட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இந்த லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் அதை சுற்றியும் ஒட்டிடுங்க. ஒரு 10-15 தேவைப்படும், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அங்கே ஒட்டிடுங்க. இடம் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. ஓகே, இது ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இலை ஷேப் தான் ஒட்டணும்னு கிடையாது. என்கிட்ட அந்த கட்டர் இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணேன். வேறு என்ன மாதிரி ஒரு டிசைன் வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இடம் பத்து மிச்சம் இருக்குது, அங்கேயும் வந்து ஒரு 2-3 இலை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கிளேவை கட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஒரு இலை வந்து மிச்சம் இருக்குது. ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் இலை சாரி கிளே எடுத்துக்கோங்க. கிளேவை வந்து நல்லா கீழே வச்சு இப்படி ரெண்டு கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா அது வந்து ஒரு கயிறு மாதிரி த்ரெட் மாதிரி நல்லா நீளமாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 2 ரோக்கு வேணும். அதை வந்து எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன், அதை ஒட்டி முடிச்சுட்டு 2nd ரோ வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ 2 லைனுக்கு நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஓகே, அடுத்து வந்து மிச்சம் இருக்கிற அந்த கிளே என்ன பண்ணுறேன், குட்டி குட்டி பாலை வந்து நான் உருட்டி வச்சுக்கிறேன். உருட்டிட்டு அந்த 2 லைன் நான் கிளே ஒட்டணும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து இன்னொரு லைனுக்கு குட்டி குட்டி பால்ஸாக வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். அதையும் ஃபெவிகாலாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பால்ஸ் எடுத்து வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க, அது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும், அப்போ தான் கரெக்டாக நிற்கும் அதுக்காக. ஸோ அதை வந்து இன்னொரு லைனுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு எல்லாமே. இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த மாதிரி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபேஸ் வந்து நம்ம வரைய போகிறோம். அதுக்கு வந்து மிட்லைன் வந்து ஒன்று வரைகிறேன். அதுக்கு கீழே வந்து ஒரு லிப்ஸு. சும்மா எல்லாமே வந்து இது ஒரு ஃபன் இமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஃபன்னு இல்லை, இந்த ட்ரைபல் மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்களோட ஒரு ஃபேஸ் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ஷன் தேவையில்ல, அதனால் ரொம்ப ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்ச் வந்து நான் வரைகிறேன். ஸோ லிப்ஸு, லிப்ஸ்க்கு கீழே வந்து அவங்க அந்த தாடி மாதிரி வளரும் வச்சுருப்பாங்கள்ல, அதுக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், கண் மூக்கு வாய் அதுக்கு கீழே தாடி. ஓகே, அடுத்து அந்த ஐப்ரோ, கண்ணுக்கு மேலே ஒரு ஐப்ரோ லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி த்ரெட் மாதிரி உருட்டி அதை வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் லென்த்தியாக வரைஞ்சிருக்கேன் ஐப்ரோவை, சாரி லென்த்தியாக கிளே எடுத்திருக்கேன். அதை வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கண் மூக்கு வாயெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா இந்த மேட்டில் வச்சு கட் பண்ண முடியாது, அதனால் நான் கீழே கொண்டு போய் வச்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூக்கு கிட்ட 2 ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து 2 பால் மட்டும் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. மூக்கு வந்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து கண்ணு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு சைஸ் எல்லாம் மெஷர்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவுக்கு கட் பண்ணிங்கனாவே அது அழகாக தான் இருக்கும். ஓகே, அந்த லிப்ஸும் லிப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து அந்த இடத்துல ஒட்டிடலாம்.
இப்போ கண்ணுக்கு நடுவில் வந்து ஒரு லைன் வரும் இல்லையா, அதை வந்து ஏதாவது ஒரு கத்தி ஷார்ப்பான ஒரு டூல்ஸ் வச்சு நடுவில் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க. லைன் மாதிரி கட் பண்ணி எடுத்துடக்கூடாது, ஜஸ்ட் இந்த இம்ப்ரெஷன் மட்டும். இப்போ மூக்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன், அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ரெண்டு பால்ஸ் மாதிரி வச்சோம்ல, அதுக்கு மேலே வந்து வச்சு கவர் பண்ணி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க, இப்போ நான் பண்ணுற மாதிரி. அப்போ வந்து அந்த மூக்கு வந்து கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து கீழே வந்து தாடிக்கு கொஞ்சம் இணவு வச்சுருக்கேன். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், இப்போ அந்த த்ரெட் மாதிரி தேய்ச்சோம்ல, அது மாதிரியே கொஞ்சம் தேய்ச்சிட்டு நீளமான ஒரு கயிறு மாதிரி தேய்ச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த இடத்துல ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய ஒட்டிடுங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு டிஐவை தான். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளான்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை சோப் பீஸாக வைக்கலாம், இல்லை வீட்டுக்கு வெளியே திஷ்டி பொம்மையாக கூட வைக்கலாம், பட் நான் வந்து இதை ஒரு பிளான்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சா எல்லாத்தையும். இது கொஞ்சம் நேரம் காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு பிளாக் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் பிளாக் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நான் இந்த வீடியோ எடுத்து, நல்லாவே காஞ்சு போச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். பெயிண்டிங் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஒரு அந்த தலை மூக்கு எல்லாத்துலேயுமே வந்து டபுள் ஷேட் ட்ரிபிள் ஷேட் கொடுப்பேன். நான் ஒரு சிங்கிள் கலரில் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், அதனால் ஷேடிங் கொடுத்தா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நிறையா கலரை மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் அடித்தேன், க்ரீனுக்கு மேலே வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் டபுள் கலர் ட்ரிபிள் கலர் நான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ கீழேயும் வந்து அதே வந்து அது கூட எல்லோ க்ரீன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் அடிச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஒரு டார்க்கான ஒரு ஷேடு கிடைக்கும். லாங்லேருந்து நம்மளோட இந்த ஒரு ப்ராடக்டை பார்த்தாலும் அழகாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக. ஸோ கண்ணில் வந்து எல்லோ கலர் அடிச்சிருக்கேன். அடுத்து லிப்ஸ்க்கு வந்து நல்ல டார்க்கான ஒரு ரெட்டு அதை அடிக்கிறேன். அதுக்கு மேலே நான் திருப்பி ரெண்டு மூணு கலர் அடிப்பேன். இப்போது கண்ணுக்கு மேலேயும் திருப்பி ரெட் அடிக்கிறேன். ஸோ ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு கலர் வரும்ல, அந்த கலர் அப்படி விட போகிறேன். ஓகே, அடுத்து மூக்குக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், அதை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஐப்ரோக்கும் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர். இந்த கலரே கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது, பட் அந்த ஒரே ப்ரஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா அதனால் அது வந்து கொஞ்சம் டபுள் கலராக ஆகிடுச்சு. ஸோ லிப்ஸ்லேயும் ப்ளூ பண்ணிட்டேன், மூக்குலேயும் கொஞ்சம் ரெட் பண்ணிட்டேன், எல்லாத்துலேயும் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் அடிச்சிட்ருக்கேன். அடுத்து ஒரு இந்த கலர் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை, கொஞ்சம் திக்காக வேறு ஆயிடுச்சு யூஸ் பண்ணாமே அந்த பாட்டிலில் இருக்கிற பெயிண்ட்டு. அது என்ன கலர்னா ஒரு டார்க் மெரூன் கலர். ஸோ அது அடிக்கும்போது அந்த பிளாக் பெயிண்ட்டுக்கு நல்லாவே தெரியல, அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ அடித்து, அதுக்கு மேலே ஒரு ரெட் அடித்து, அதுக்கு மேலே ஒரு எல்லோ. ஸோ இத்தனை கலரையும் நான் அடித்து வச்சுருக்கேன் அந்த மேலே. ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து அதை வந்து கெடுக்க விரும்பலை கலர் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ கண்ணுக்கு கீழே மட்டும் அந்த பிளாக் டாட்ஸ் மாதிரி வச்சு விட்ருங்க. இந்த கீழே ஐலாஷஸ்க்கு கீழே வந்து கண்ணு வந்து தெரிகிற மாதிரி ஒரு பிளாக் டாட் வச்சுருங்க ரெண்டு கண்ணுலேயும். வச்சுட்டு மூக்குக்கு கீழே வந்து அதே மாதிரி சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் வச்சுருங்க, அது வந்து அது ஹோல் மாதிரி இருக்கும். லிப்ஸ்க்கு நடுவில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, இதை வந்து நிறுத்தி வைக்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நிற்க வச்சுருக்கேன்.
இதை வந்து நான் வந்து ஒரு பிளான்டராக யூஸ் பண்ண போகிறேன். இல்லாட்டி நீங்கள் ஹாலில் வந்து ஏதாவது ஒரு ஷோபீஸாக மாட்டணும் அப்படின்னா பின்னாடி அப்படியே வந்து ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர் வச்சு மாட்டிக்கலாம். அடியில் வந்து இது பென் ஹோல்டர், அந்த மாதிரி பென் ஹோல்டர் மாட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப லென்த்தியான ஒரு பைப் இது. வேறு ஏதாவது நல்ல லாங்கான ப்ரெஷஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிற கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை பிளான்டராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அடியில் வந்து அடைச்சிட்டேன், அடைச்சிட்டு அந்த பாக்ஸோட பாதி வரைக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அடைச்சிட்டு அடியில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பைப் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து அடியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மண் போட்டு அதுக்கு மேலே வந்து இதில் செடி வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து சோப்பீஸாக வைக்கணும்னா ஹாலில் கூட மாட்டிக்கலாம். இது வந்து ஒரு பாய் ஒரு மென் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு உமன் டால் பண்ணணும் அப்படின்னாலும் ரெண்டையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய பால்கனியில் வந்து வெளியே மாட்டியிருக்கேன். அதில் வந்து ஆல்ரெடி செடி வச்சு அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழேயும் இந்த மாதிரி பிளான் செட்டப்லாம் பண்ணியிருக்கேன், அது இன்னும் செடி வளரல, வளர்ந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிரைபல் மேன் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள்.